ஹலோ கனடியன் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழில் இது நம்ம ஏரியாலே இல்லையே, இது நம்ம ட்விஸ்ட் ஆச்சே இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் வந்து பேசியிருக்காருங்க. இது வந்து இப்போ சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா சம்மந்தமே, யூரியம்பா வந்து பேசினார் அப்படின்னா, அவர் தானே ஹோஸ்ட்டு, அவர் தானே ஆங்கர், அவர் தானே பேசணும். எங்கே பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எங்கூட ட்ராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைவோ எந்த ப்ரெஸ் மீட்டோ எதுவுமே கிடையாது. பிபி செட்டை விட்டு கமல்ஹாசன் சார் டாடா பாபாய் சொல்லிட்டு வெளியே வரும்போது ப்ரெஸ் மீட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன சார் எப்படி யார் ஜெயிச்சா என்ன நடந்துச்சு அப்போ எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க போல இருக்குது. அப்படி கேட்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் சார். அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அசீம் தான்ப்பா ஜெயிச்சிருக்காரு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன இப்போ சம்மந்தமான எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே விக்ரமன் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க, அதை நான் சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன், அதை பற்றி நான் உள்ளே பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தார். நேற்று மீம் கிரியேட்டர்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தார், எடிட்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து ஸ்டில் வந்து ஒரு கொடுக்குற வரைக்குமே எல்லாம் விக்ரமன் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் அசீம் தான் சொல்லி ஜெயித்தாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான் இருந்துச்சு. எனக்குமே வந்து உள்ளேருந்து அசீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா இது விக்ரமன் ஜெயிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏன் அப்படின்றது எனக்குமே ரீசன் தெரியல. எனக்கு எல்லோரையும் கேட்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அசீமுக்கு பயங்கரமான ஓட்டிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் இல்லாத ஓட்டிங் சப்போர்ட் அசீமுக்கு இருக்குப்பா, செம்ம ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னா மக்கள் மனசை வென்றிருக்காரு அப்படின்றனால அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நான் விக்ரமனுக்கான சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுவே ஒரு விக்ரமனுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் கண்டிப்பாக, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் கமல் சார் போகும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து அசீம் வந்து டைட்டில் வினரை ஜெயிச்சு டைட்டிலே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாலும், மக்கள் மனசை கொள்ளையடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது விக்ரமன் தான், உண்மையான வெற்றியாளர் விக்ரமன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல அவர் தட்டி கேட்டிருந்தார், அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அதை அவர் பண்ணார், அது கொஞ்சம் திருப்தியை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையான டைட்டில் விக்ரமன் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காரில் எனக்கு கிறுக்குன்னு அப்படின்னு ஓட்டார் நம்மளோட கமல்ஹாசன் சார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 100 நாளாக நோட் பண்ணியிருப்போம், கமல்ஹாசன் சார் வந்து என்ன தான் வந்து சொன்னாலும் அசீமை போட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழன்ஸ் போட்டு ஃபுட்பால் வாலிபால் பவுன்சர்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளினாலும், விக்ரமன் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு அவருக்கு அவர்கிட்ட இருந்த கருத்தெல்லாம் உள்வாங்கி கேட்டுட்டு தான் இருந்தார். விக்ரமனோட பயங்கரமான சப்போர்ட்டர் கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. பயங்கரமான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்து வெளியே, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி தான் கமல் சார் இந்த வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கமல்ஹாசன் சார் எவ்வளோ பிடிக்கும், யார் ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் சார் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சுட்டாடா கைஸ்.